எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டெய்லரிங் கிளாஸ் பத்தி. அதாவது நீங்க எப்படி ரெகுலரா ஒரு கிளாஸ்க்கு போய் கத்துப்பீங்களோ அதே தான் நாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா இங்க சொல்லிக் கொடுக்க போறோம். நீங்க ஆன்லைன்லயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல என்ன சொல்லிக் கொடுப்பாங்களோ அதே ப்ரொசீஜர் தான் இங்க அதே மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோமா? தேப்பை பத்தி, இஞ்சி தேப்பு. நம்ம அழகுற அழகு நாடாவை பத்தி சொல்லிக் கொடுக்க போறோம். இப்ப இந்த அழகு நாடாவில வந்து நமக்கு இந்த தேப்பு வந்து ஒரு பக்கம் வந்து நமக்கு வந்து இன்ஜஸ் வந்துருக்கும். அடுத்த பக்கத்துல சென்டிமீட்டர் இருக்கும். இந்த சென்டிமீட்டர் சின்ன நம்பர்ஸ் வந்து சென்டிமீட்டர். இந்த சின்ன நம்பர் வந்து 1 இருந்து 150 வரைக்கும் இருக்கும். இந்த 150 வரைக்கும் இருக்கிறது வந்து சென்டிமீட்டர். இது வந்து நம்ம புது துணிகளை நம்ம அளக்குறதுக்காக யூஸ் பண்ணணும். இந்த பெரிய நம்பரை வந்து நம்ம கட்டிங் பண்ற துணிக்காக யூஸ் பண்ணணும். அந்த இது வந்து 60 வரைக்கும் இருக்கும். இந்த பெரிய நம்பர் வந்து 60 வரைக்கும் இருக்கும். இந்த 60 வந்து நம்ம என்ன செய்வோம், புது துணியை அளக்குறதுக்காக நம்ம பயன்படுத்தணுமே வழிய மற்றதுக்கு எது வேண்டாம். எதுக்குன்னா 5 சென்டிமீட்டர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம்னா, இப்ப இதுல இந்த முனையிலிருந்து இந்த 5 சென்டிமீட்டர் அந்த பெரிய கோடு வரைக்கும் தான் எடுக்கணும். இதுதான் நம்ம அளக்குற விதம். 10 எடுனா முனையில இருந்து அந்த 10 பெரிய நம்பர் நடு பெரிய கோட்டு வரைக்கும் தான் எடுக்கணும். இப்படிதான் இதை அளக்குற விதம். இந்த புது துணி அளக்குறதுக்கு இந்த சென்டிமீட்டரை வந்து நம்ம 150 இருக்குன்னா 1.5 மீட்டர் துணி அளக்கும். இது 1.5 மீட்டர் துணினா 1 மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர். இப்போ 100 சென்டிமீட்டர்னா நம்ம இது 1 மீட்டர். 100 சென்டிமீட்டர், 1 மீட்டர். 1 மீட்டர் துணி அளக்குறதுக்கு 100 சென்டிமீட்டர். இத 125 எடுக்கணும் வச்சா 1.5 மீட்டர். இதே மாதிரி வெறும் 25 எடுத்தா 1/2 மீட்டர். இத 1/2 மீட்டராகவும் சொல்லலாம், 25 பாயிண்டாகவும் சொல்லலாம். இந்த சின்ன நம்பரை வந்து இப்போ 50 எடுத்தோன்னு வச்சா 50 எடுத்தோம்னா 1/2 மீட்டர். இத 1/2 மீட்டராகவும் சொல்லலாம், 50 சென்டிமீட்டராகவும் சொல்லலாம். இந்த 75 எடுக்குன்னு வச்சுக்கோங்க, 75 எடுத்தோம்னா இது 1/4 மீட்டர். 1/4 மீட்டராகவும் சொல்லலாம், 75 பாயிண்டாகவும் நம்ம சொல்லலாம். இதே இதை 100 எடுத்தோம்னா 1 மீட்டர். 100 பாயிண்ட்னு சொல்லக்கூடாது. 100 சென்டிமீட்டர், 1 மீட்டர் தான் சொல்லணும். இதே இத 120 எடுத்தோன்னு வச்சா 1 மீட்டர் 20 பாயிண்ட்னு தான் சொல்லணும். 125 எடுத்தா 1 மீட்டர் 25 பாயிண்ட்னு தான் சொல்லணும். இந்த இத 150 முழுசும் எடுத்தோம்னா 1 மீட்டர் 50 பாயிண்ட் சொல்லலாம், 1.5 மீட்டர்னு சொல்லலாம். இப்போ 135 எடுத்தோம்னா 1 மீட்டர் 35 பாயிண்ட்னு தான் சொல்லணும். அதே சமயத்தில் வெறும் 35 எடுத்தா 35 பாயிண்ட். இப்படிதான் சொல்லணும். இப்படிதான் அந்த துணியோட அளக்குற விதம். இத இப்ப ஃபுல்லா ஒரு 10 மீட்டர் துணி உங்களை யாராவது அளந்து சொல்ல சொன்னாங்கன்னா எப்படி சொல்லணும், ஒரு டேப்பு ஃபுல்லா அளந்தீங்கன்னா இந்த டேப்பு ஃபுல்லா நீங்க அளக்கும் போது 1.5 மீட்டர். அப்போ 2வது டேப்பை அந்த முடிச்ச முனையில இருந்து தொடங்கின முனையில இருந்து இந்த முடிவு வரைக்கும் வச்சுட்டு அடுத்த முனைய இந்த 1வது நம்பரை தான் கொண்டு யூஸ் பண்ணணும். இந்த முனை முடி இடத்துல அடுத்த 2வது டேப்பு தொடங்கும் போது இது முதல் டேப்பு முடிச்சது 1.5 மீட்டர், 2வது டேப்பு தொடங்கினது முழுசும் அளந்து முடிச்ச பிறகு 3 மீட்டர். அப்படித்தான் டேப்பை யூஸ் பண்ணும். அடுத்துல 3வது டேப் அளந்தா எவ்வளவு வரும், 4.5 மீட்டர். இப்படித்தான் முழுசு டேப்பை வச்சு இந்த 1 டேப்பு 1.5 மீட்டர் வீதம் கணக்கு பண்ணித்தான் நம்ம என்ன செய்யணும், இந்த துணிய 10 மீட்டர் துணியை ஈக்குவல் பண்ணி அளக்கணும். இப்படித்தான் இதை அளக்குற விதம். இதுக்கு வந்து நம்ம புது துணி அளக்குற விதத்தை தான் இந்த சின்ன சென்டிமீட்டர்ல சொல்லி கொடுக்கணும். ஆனா பெரிய பெரிய நம்பர் வந்து அங்குலம். இந்த இன்ஜஸ், இது இன்ஜஸ்னு சொல்லலாம். இந்த இன்ஜஸ வந்து நீங்க கட்டிங் பண்ணதுக்கு துணிக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. அந்த சின்ன நம்பரை புது துணிக்கு அளக்குறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. இவ்வளவுதான் இதான் அளக்குற விதம்.
இது வந்து புது துணி, அதாவது சின்ன நம்பர் வந்து புது துணிக்கு, புது துணி கட் பண்றது, புது துணி அளந்து கட் பண்றதுக்கு, துணியை அளக்கிறது. இப்போ ஒரு சாரி அளக்கிறதா இருந்தா இந்த சின்ன நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். அஞ்சரை மீட்டர். இப்போ ஒருவேளை ஒரு பிளவுஸ் தைக்கிறதா இருந்தா நம்ம அந்த பெரிய நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். அது கட்டிங்க்கு தான் யூஸ் பண்ணணும். கட்டிங் துணி நம்ம வெட்டுறதுக்கு தான் யூஸ் பண்ணணும். ஓகே ஓகே, அதான் அந்த பெரிய நம்பர். அப்படிதானே? இப்போ நம்ம பிளவுஸ் எல்லாம் இப்போ அளந்து நம்ம கடையில வெட்டுறாங்கல்ல, அதுனா சின்ன நம்பர். அப்படிதானே? இப்ப நம்மளுக்கு கடையில 80 பாயிண்ட் நம்ம பிளவுஸ் எடுப்போம், அப்படின்னா 80 இந்த அளவுல அளந்து கொடுப்பாங்க. அப்படிதானே? இதுல 80 வரைக்கும் அளந்து கொடுப்பாங்க. இது எது 1 மீட்டர்னா 100 இது அளந்து கரெக்டா? ஓகே ஓகே, சரி ஓகே ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க, நாங்கள் கண்டிப்பா கிளாரிஃபை பண்ணுவோம். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு எங்களோட வீடியோஸ் பிடிச்சிருக்கு, ரெகுலரா உங்களுக்கு எங்களோட அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.